வணக்கம். ஆரோக்கியமான வாழ்விற்கு நமது உணவு முறையும் உடற்பயிற்சியும் முக்கியம் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். உண்மையில் நம்முடைய ஒவ்வொரு உறுப்பையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் காய்கறிகளின் பங்கு மிக அதிகம். ஆனால் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடுவதில் காட்டும் ஆர்வம் காய்கறிகள் சாப்பிடுவதில் காட்டுவதில்லை. பொதுவாக நாம் சாப்பிடும் உணவில் நார்ச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேரின் சாய்ஸ் எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் தான். அதிலும் நான்வெஜ் என்றால் சொல்லவே தேவையில்லை, எந்த பேச்சும் இல்லாமல் சாப்பிட்டு விடுவார்கள். ஆனால் இந்த உணவுகளில் நார்ச்சத்து என்பது அறவே இருக்காது. இது போன்ற உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய், இதய நோய்கள், உடல் பருமன் போன்றவை ஏற்படக்கூடும். அந்த வகையில் தினமும் நமது உணவில் கட்டாயம் ஒரு காய்கறி பொரியல் இருக்க வேண்டும். இன்றைய வீடியோவில் அவரைக்காய் பொரியல் சாப்பிட்டால் கிடைக்கும் 10 நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். அவரைக்காய் சுவையான உணவு மட்டுமல்ல ஏராளமான மருத்துவ நன்மைகளையும் கொண்டுள்ளது. நிறைய புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்துக்கள், குறைவான கொழுப்பு, தேவையான கனிமச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் இருக்கின்றன. இப்பொழுது அவரைக்காய் சாப்பிட்டால் கிடைக்கும் 10 நன்மைகள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக இரத்த அழுத்தம். அவரைக்காயை அடிக்கடி பொரியல் செய்து சாப்பிடுவதன் மூலம் அதிலுள்ள பொட்டாசியம் சத்தானது அதிக அளவில் நமது உடலுக்கு கிடைக்கின்றது. இதனால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும். அதாவது இந்த சத்தானது இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய இரத்த நாளங்களின் இறுக்கத்தன்மையை குறைத்து இதயத்திற்கு ரத்தம் வேகமாக செல்வதற்கு வழிவகை செய்கின்றது. இதனால் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் ஏற்படுவது தடுக்கப்படும். முக்கியமாக இதிலுள்ள அதிக நார்ச்சத்து இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பை குறைக்க செய்வதால் இரத்த அழுத்தம், இதய நோய் உள்ளவர்கள் இதை அதிகம் சேர்த்துக் கொள்ளலாம். உண்மையில் கால் கப் அவரைக்காயில் 9 கிராம் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கின்றன. இரண்டாவதாக நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரையில் தினமும் நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் சாப்பிட வேண்டியது அவசியம். அந்த வகையில் அவரைக்காயில் அதிக நார்ச்சத்து இருக்கின்றது. இந்த நார்ச்சத்தானது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் தன்மையை கொண்டது. அது மட்டுமல்ல, இந்த நார்ச்சத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகம் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடியது. எனவே இவர்கள் வாரம் 2 முறை அவரைக்காய் பொரியல் செய்து சாப்பிடுவதன் மூலம் அதன் அனைத்து சத்துக்களையும் பெற முடியும். நீரிழிவு நோயால் உண்டாகும் மயக்கம், தலை சுற்றல், கை கால் மரத்து போகுதல் போன்றவையும் கட்டுப்படும். அடுத்து மூன்றாவதாக இரத்த சோகை. பொதுவாக இரத்த சோகை என்பது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பொழுது ஏற்படும் ஒரு நிலையாகும். முக்கியமாக அனைத்து சத்துக்களும் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதற்கு ஹீமோகுளோபின் என்ற புரதமானது சரியான அளவில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நமது உடல் ஆரோக்கியத்துடனும் வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். உண்மையில் ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடைகள் இந்த இரத்த சோகை. காரணம், இரத்த சோகை இருந்தால் எந்த வேலையையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற மனநிலையே இல்லாமல் போய்விடும். எனவே இரத்த சோகை இருப்பவர்கள் அலட்சியமாக இருக்காமல் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் இரும்பு சத்து, தாமிரம் மற்றும் போலேட் அதிகம் உள்ள இந்த அவரைக்காயை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மேலும் அவரை பிஞ்சில் துவர்ப்பு சுவை உள்ளதால் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மையையும் கொண்டுள்ளது. நான்காவதாக மலச்சிக்கல். மலச்சிக்கல் தான் பல நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமே. உண்மையில் மலச்சிக்கல் உள்ளவர்கள் கிழங்கு உணவுகளை முற்றிலும் தவிர்த்து நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும். அந்த வகையில் நார்ச்சத்து அதிகமாக உள்ள இந்த அவரைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். அதிலும் சர்க்கரை நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் மலச்சிக்கல் பிரச்சனையை வராமல் தவிர்க்க வாரம் 2 முறை அவரைக்காய் சாப்பிட வேண்டியது அவசியம். மூலநோய் தாக்கம் உள்ளவர்கள் அவரைக்காயை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்து ஐந்தாவதாக எலும்புகள் வலிமை பெறுவதற்கு உதவும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு மற்ற சத்துக்களை போன்றே கால்சியம் சத்தும் நமது உடலுக்கு மிகவும் அவசியம். கால்சியம் சத்தானது உடலில் சரியான அளவில் இருந்தால்தான் நமது எலும்புகள் மற்றும் பற்கள் உறுதியாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்கும். அந்த வகையில் அவரைக்காயில் கால்சியம் சத்து அதிகம் இருப்பதால் வாரத்தில் குறைந்தது 2 முறையாவது அவரைக்காயை கட்டாயம் உணவில் சேர்த்து வர வேண்டும். இதனால் பற்கள் மற்றும் எலும்புகள் வலிமையாகும். ஆறாவதாக எடை குறைக்க உதவும். பொதுவாக உடல் கட்டுக்கோப்பாக இருந்தால்தான் எந்தவித நோய்களும் நம்மை தாக்காமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். எனவே உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அந்த வகையில் அவரைக்காய் நமது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளது. இதில் கலோரிகளை எரிக்கும் சக்தி அதிகமாக இருக்கின்றது. மேலும் இதில் புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்தும் இருப்பதால் உணவை சாப்பிடும் பொழுது நமது வயிறு நிறைந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். இதனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க முடியும். எனவே உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கொழுப்பை கரைக்கக்கூடிய அவரைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் உடல் எடையை
நோயும் குறையும், உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைத்துவிடும். அடுத்து ஏழாவதாக செரிமான உறுப்புகள் பலம் பெறும். பொதுவாக நாம் சாப்பிடும் உணவு எளிதாக செரிப்பதற்கு உணவில் நார்ச்சத்து அதிகம் இருப்பது அவசியமாகும். உண்மையில் அசைவ உணவுகள் மற்றும் வறுக்கப்பட்ட உணவுகளில் நார்ச்சத்து இல்லாததால் அதை உண்ணும் பொழுது செரிமான உறுப்புகள் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிகம் சிரமப்படுகின்றது. அந்த வகையில் நார்ச்சத்து அதிகமுள்ள அவரைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வருவது செரிமான உறுப்புகளின் நலத்தை மேம்படுத்தும். எட்டாவதாக நோய் எதிர்ப்பு சக்தி. நமது வயது கூடிக்கொண்டே செல்லும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கொண்டே வரும். ஆனால் அவரைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது அதிலிருக்கும் சத்து ரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு திறன் மேம்படுத்தப்படுகின்றது. இதனால் முதுமையில் நோய்கள் வருவது தடுக்கப்படும். ஒன்பதாவதாக சுவாச பிரச்சனை. இன்று நிறைய பேர் சுவாச பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள். இவர்கள் கண்டிப்பாக வாரம் இரண்டு முறையாவது அவரைக்காயை உணவில் சேர்த்து வருவது நல்லது. மேலும் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது கபம், வாதம், பித்தம் சம்பந்தமான நோய்கள் அறவே நீங்கும். நுரையீரல் மூலமாக உடலின் மற்ற செல்களுக்கும் ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படுவது எளிதாக அமையும். அடுத்து பத்தாவதாக கர்ப்பிணி பெண்களுக்கு அவரைக்காய் மிகவும் முக்கியம். அவரைக்காயில் ஃபோலேட் என்னும் வைட்டமின் சத்து மிகுதியாக இருக்கின்றது. மரபு அணுக்களின் உற்பத்திக்கும் செல்களின் வளர்ச்சிக்கும் அமினோ ஆசிட்கள் உருவாவதற்கும் உதவுகின்றது. மேலும் கர்ப்பிணிகளின் வயிற்றில் வளர்கின்ற குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்தினை தருவதாகவும் ஃபோலேட் உதவுகின்றது. கருவுற்ற தாய்மார்கள் அவரை பிஞ்சினை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதால் குறை பிரசவம், குழந்தையின் மூளை வளர்ச்சியில் ஏற்படும் குறைபாடுகள், முதுகுத்தண்டு வளர்ச்சியில் ஏற்படும் குறைபாடுகள் ஆகியன வராமல் குழந்தை ஆரோக்கியமாக உருவாவதற்கு உதவுகின்றது. முக்கியமாக சில குழந்தைகள் இது போன்ற காய்களை சாப்பிடுவதில் அடம் பிடிப்பார்கள். அவர்களுக்கு அவரைக்காயை பொரியல் செய்யும் பொழுது முட்டையை சேர்த்து பொரியல் செய்து கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். அவரைக்காயின் சத்தும் கிடைக்கும், முட்டையின் சத்தும் கிடைக்கும். எனவே இரட்டிப்பு பலன் கிடைக்கும். ஆகவே அனைத்து வயதினருக்கும் தேவையான அத்தனை சத்துக்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள அவரைக்காயை நீங்களும் இனி அலட்சியப்படுத்தாமல் வாரம் இரண்டு முறையாவது சாப்பிட்டு பயன்பெறுங்கள். நலமுடன் வாழ்வோம். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.